வணக்கம் நேயர்களே, இன்று அடுத்ததாக செவ்வாய் நாலாம் இடத்தில் இருந்தால் என்ன மாதிரி பலன்கள் என்பதை பார்ப்போம். செவ்வாயினாலே தைரியம், வீரியம், முரட்டு சுபாவம், அந்த மிலிட்டரி போலீஸ், தீயணைப்பு, தீக்கு உண்டான அரகம், ஒரு இரத்தத்திற்கு சம்பந்தப்பட்டவன், எதற்கெடுத்தாலும் அதாவது போர்படை தளபதி சொல்லலாம். ஸோ இவன் வந்து இந்த செவ்வாய் பகவான் வந்து நாலாம் இடம். நாலாம் இடம்ங்கிறது வந்து வீடு, வண்டி, வாகனம், சுருக்கம் சொல்லணும்னா அசையும் சொத்துகள், அசையா சொத்துகள், தாய், ஆரம்ப கல்வி, இது எல்லாத்தையும் குறிக்கிற இடம். நமது பாடியிலன்னு எடுத்துட்டோம்னா ஹார்ட்டு, லங்ஸு, கிட்னி, இதெல்லாம் இந்த செவ்வாயை குறிக்கும். அந்த இடத்துல நாலாம் இடம். இப்போ இந்த இடத்துல வந்து செவ்வாய் அங்கே இருக்கிறப்ப செவ்வாய் வந்து ரத்தத்திற்கு காரகன், நாலாம் இடம்ங்கிறது தாய், வீடு, வண்டி, வாகனம்னு சொல்லியிருக்கிறோம். இந்த இடத்துல இருக்கிறப்ப என்ன மாதிரி பிரச்சனைகள் வரும்? அதற்கு முன்னாடி இந்த நாலாம் இடம்ங்கிறது வந்து எதமாக இருந்தால் இப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துருவோம். நாலாம் இடம் வந்து அதாவது மேசம், விருச்சகம், மகரம், இதெல்லாம் உச்ச வீடுகள் இருந்தால் நல்லா இருக்கும். இந்த வீடுகள் நாலாம் வீடாக வந்தால் நல்லா இருக்கும். இல்லா வீடில் இப்போ கடகம், மிதுனம், கன்னி இருந்தால் இது வந்து பகை வீடுகள். கடகம் வந்து நீசமாயிருது, மிதுனமும் கன்னியும் பகை வீடுகள் ஆயிருது. ஏன்னா புதன் வீடு வந்து செவ்வாய்க்கு பகை வீடு. மற்ற வீடுகள் வந்து ஓரளவுக்கு சமமான வீடுகளாக இருக்கு. ஆகவே இந்த செவ்வாயுடைய வீடு எங்கே நாலாம் வீடாக வருகிறது? இந்த செவ்வாய் இருக்கிற இடம் வந்து நாலாம் வீடாக, எந்த வீட்டில் நாலாம் வீடாக வருகிறதுன்னு பார்த்து அதற்கு ஏற்று நான் சொல்ல போகிற இது ஒரு பொது பலன்கள் வந்து கூட்டியிருக்கும். இத்தனாவது ஆதிபத்தியம் செவ்வாய் வருதுங்கிறத நான் பார்க்கல. ஜென்ரலாக வந்து இந்த செவ்வாய் வந்து நாலாம் வீட்டில் இருந்தால் இந்த பலன்களில் வந்து ஒரு 50-60% நடப்பதற்கு வாய்ப்புகளோட ஆதிபத்தியத்துக்கு தகுந்த மாதிரி அது கொஞ்சம் மாறும். இப்போ ரிஷபலக்னத்துன்னு எடுத்துக்கிட்டோம்னா ரிஷபலக்னத்துக்கு செவ்வாய் வந்து 7-12 குடைவன். 7 குடைவன் வந்து மனைவியை குறிக்கிறவன், 12 குடைவன் சுகத்தை குறிக்கிறான். அவன் வந்து நாலாம் இடத்துல இருக்கிறப்ப அவன் எந்த மாதிரி இதில் கொடுப்பான் அப்படின்னு பார்க்கணும். அதான் ஆதிபத்தியத்தை சேர்த்து பார்க்குறது. ஸோ சிம்ம லக்னம், சிம்ம இடம், நாலாம் இடம்ங்கிறது செவ்வாய் அங்கே வந்து நட்பு வீடு தான், அதனால் ஒரு பிரச்சனை இல்லை. அதாவது தனுசு, சிம்மம், மேசம் இந்த மூணு நட்பு வீடுகளாக தான் இருக்கும். ஸோ அதனால் செவ்வாய் வந்து இருக்கிற இடத்துல நமக்கு நாலாம் வீடுகளாக இருந்தால் முதல் என்னென்ன நல்ல பலன்கள் இருக்கும், சில என்ன தீய பலன்கள் இருக்கும்னு பார்த்துக்கணும். செவ்வாய் நாலாம் வீட்டில் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஒரு அசையும் சொத்துக்கள், அசையா சொத்துக்கள் நல்லா இருந்துச்சுன்னா, செவ்வாய் நல்லா ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருந்தால் அசையும் சொத்துக்கள் நிறையவே இருக்கும். அதாவது வீடு, வண்டி, வாகனம், அசையா சொத்துக்கள் ஆகிய வீடு, சாரி வாகனம், கார், இதெல்லாம் வந்து நல்லாவே இருக்கும். இல்லை இதே வந்து நீசமாகி இருக்குது, இல்லாட்டி பகை வீடுகளில் இருக்குதுன்னா என்ன மாதிரி, கன்னியிலேயோ இல்லா வீடில் மிதுனத்திலேயோ கடகத்திலேயோ இருக்குதுன்னு இருக்கும்னா அங்கே இருக்கிறப்ப கொஞ்சம் வண்டி வாகனம் இருக்கும், பிரச்சனையாக கொடுத்துட்ருக்கும், அவ்வளோதான். ஸோ தேவையானது வந்துவிடும், ஆனால் பிரச்சனைகளுக்கு அங்கே கொடுத்துக்கிட்டே இருக்கும். இங்கே இதுதான் இருந்தது. அதே மாதிரி இவங்களுக்கு நாலாம் இடத்துலங்கிறது நிலம் ங்கிறதுனால இவங்களுக்கு வந்து இந்த பண்ணை வைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ஆட்டுப்பண்ணை, கோழிப்பண்ணை, இல்லாட்டி ஒரு பண்ணையார் மாதிரி ஒரு விவசாயம் செய்வதற்கு ஒரு நல்ல இதாக இருக்கும். இல்லாட்டி இந்த வீடு கட்டி விற்கிறது, இல்லாட்டி பிளாட் போட்டு விற்கிறது, இந்த மாதிரி இவங்க பிஸ்னஸ் பண்ணாலும் இந்த நாலாம் செவ்வாய் ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க செஞ்சால் நல்லாயிருக்கும். இல்லாட்டி நாலாம் இடத்துல சமமாக இருந்தது, இல்லாட்டி நாலாம் வீடு சத்பலமாக இருந்து செஞ்சாலுமே இது நல்லாமல் இருக்கும். இது நாலாம் இடத்துல செவ்வாய்ங்கிறதுனாலேயே உங்கள் உடல் ஆரோக்கியத்தை பற்றி கொஞ்சம் எடுத்துக்கிடுவாங்க. ஆனாலும் சில பிரச்சனைகள், ஹார்ட் ப்ராப்ளம், சின்ன சின்ன செவ்வாய் சுமாராச்சுன்னா அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துக்கிட்டு இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் வந்து அப்பப்போ அந்த பிரச்சனைகள். தாயார் ஸ்தானமும் நாலாம் இடத்துல சொல்லியிருக்கிறோம்.
இது வந்து செவ்வாய் வந்து ரத்தக்காரகன்னு சொல்லியிருக்கிறோம். தாயாருக்கு அறுவை சிகிச்சையோ இல்லாட்டி தாயாருக்கு ஆப்ரேஷன் பண்ணுவதற்கோ வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தாயாருக்கு அப்பப்போ இவங்களால் அந்த பிரச்சனைகள் வரும். செவ்வாய் வந்து நான் சொல்லியிருக்கிறேன், இது வந்து ஒரு நெருப்பு கிரகம்ங்கிறதுனால சமையல் நல்லா கை தேர்ந்தவர்களாக இருப்பார்கள், சமையல் விரும்பிகளாகவும் இருப்பார்கள், நல்லா சாப்பிடவும் செய்வாங்க. நல்லா மரத்தில் செவ்வாய் இருக்கிறவங்க வந்து நல்லா சாப்பிடவும் செய்வாங்க, சமையல்லையும் கை தேர்ந்தவர்களாக இருப்பார்கள். இது வந்து நல்லா ஆட்சி உச்சமாக இருந்தால் ரொம்ப சமையல்காரர்களாகவே இருக்கலாம், இல்லை ஒரு எக்ஸ்பர்ட்டாகவே இருப்பாங்க. மற்ற இடங்கள்ல இருந்துச்சுன்னா கொஞ்சம் சுமாராக இது பண்ணிட்டு இருப்பாங்க. இதுதான் இது வந்து நாலாம் இடம்ங்கிறது கல்வி ஸ்தானம், ஆரம்ப கல்வின்னு சொல்லியிருப்போம். ஆரம்ப கல்வியில் இது இருக்கிறப்ப கொஞ்சம் குறைபாடுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளன. இந்த இடம் இது மற்றபடி விளையாட்டு இதில் கான்சன்ட்ரேஷன் நிறைய இருக்கும், அதனால் இது கொஞ்சம். ரெண்டாவது நான் இவங்களை பற்றி எக்ஸசைஸ் பாடி, ஜிம் பாடி அந்த மாதிரி சொல்லியிருக்கிறதுனால இவங்க வந்து உடம்பை ரொம்ப எப்பயுமே நல்லா வச்சுக்கிறதும் அந்த மாதிரி நடந்துகிட்டே இருப்பாங்க. அதே நேரத்தில் இவங்க சண்டைக்கோழி கூட எப்பயுமே சண்டை போடுறதில் கொஞ்சம் விருப்பமே இருக்கும். இந்த சண்டை போடுறதில் விருப்பம் ஆட்டோமேட்டிக்காக இவங்க என்ன செய்வாங்க, அவங்களுடைய இது ரத்த சூடேறி போய் இருக்குது. அந்த ரத்த சூடேறி போய் இருக்கிறதுனால சண்டைக்கும் வருவாங்க, அதனால் குடும்பத்திலாம் சண்டை வந்திருக்கும், பக்கத்து வீட்டுக்காரங்க சண்டை வந்துடும். ஏன்னா இவங்க கூட எப்போ இருந்தாலும் சண்டைங்கிற ஒரு பிரச்சனை வந்துட்டு இருக்கும். ஏன்னா இவங்களுடைய நேச்சர் அந்த மாதிரி, அதனால் இவங்களை குறை சொல்லக்கூடாது. இவங்க நாளில் செவ்வாய் இருப்பதனால் இந்த சுய சம்பாத்தியம், அதாவது சொந்த இவங்க ஒன்றுமே இல்லாமல் பிறந்திருந்தால் கூட வளர 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 நான் செவ்வாய் திசையோ செவ்வாய் புத்தியோ இல்லை அதற்கு பிறகு வந்து சம்பாத்தியங்கள் கூடும். இவங்களுக்கு வந்து நிலம் புலம் எல்லாமே இவங்க வாங்கிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நிலத்தில் செஞ்சா இருந்தால் நல்லாயிருக்கும். அந்த நிலத்தை சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ்கள் எது செஞ்சாலும், பூமி சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ்கள் எது செஞ்சாலும், அந்த கிணறு தோன்றது இல்லாட்டி விவசாயம் பண்ணுறது இல்லை வீடில் பிளாட் போட்டு வைக்கிறது இல்லாட்டி கமிஷன் கடை, இந்த மாதிரி எது சம்மந்தப்பட்ட அந்த நில சம்மந்தப்பட்டகள் பிஸ்னஸ் இவங்க என்ன வச்சாலுமே ரியல் எஸ்டேட் நம்ம சொல்லுவோம், இது செஞ்சாலுமே இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல வருமானங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளன. இவங்களுக்கு வேலை உறுதியாக கிடைக்கும், ஆனால் அந்த கொஞ்சம் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஏன்னா இவங்க ஒரு சண்டைக்கோழி நம்ம சொல்லியிருக்கிறோம், அது மேலதைகள் கூட அப்பப்போ ஒரு கிளாஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் இவங்களை எல்லாருமே நல்லா விரும்புவாங்க. பட் இந்த சின்ன சண்டைகள் ஏன்னா அது வந்து கேட்டால் அதனுடைய நிர்வாகத்திற்காக நான் செய்கிறேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க மேலதிகாரம். அதே மாதிரி இவங்களுக்கு வந்து பேரண்ட்ஸ்ட இருந்து கொஞ்சம் தள்ளி நாலாம் இடம் தாய் ஸ்தானம், அதனால் பேரண்ட்ஸ்ட இருந்து சின்ன வயசில் தள்ளி வளர்வதற்கு வாய்ப்புகள் இருந்தன, இல்லாட்டி வேற இடங்களில் போய் வாழ்வதற்கு வாய்ப்புகள் இருக்கணும். நாளில் செவ்வாய் இருக்கிறதுனால மருத்துவம் இவங்களுக்கு நல்லா வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன, இல்லாட்டி இவங்க வீட்டில் ஒருத்தர் மருத்துவர் இருப்பதற்கும் வாய்ப்புகள் உள்ளன. ஏன்னா இது செவ்வாய் வந்து அந்த மாதிரி செவ்வாய் நிலம் சம்மந்தப்பட்டதுனால இவர்களுக்கு வந்து தேசப்பற்று, தாய் மீது ஒரு பற்று எப்பயுமே இருந்துகிட்டு இருக்கும், மொழி மீது ஒரு பற்று, பற்றுன்னு சொல்கிறத விட வெறி, அந்த ஒரு வெறி இவங்கள்ட்ட ஆட்சி உச்சமாக இருந்தால் நல்ல வெறியாகவே இருப்பாங்க, இல்லா வீட்டில் ஓரளவுக்கு பற்றா இருக்கும், நீசமாக இருந்தால் அதை பற்றி கண்டுக்காமல் அப்படி இருந்துகிட்டு இருப்பாங்க. நாளில் செவ்வாய் இருக்கிற மேக்சிமம் சுகவாசியாகத்தான் இருப்பாங்க, அது வந்து தன்னை சுகமாக வைத்து கொள்ள வேண்டும், தன்னை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வச்சுக்கிடணும் அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா இவங்க ஆல்ரெடி சொல்லிக்கிறேன், இவங்களை சொந்தக்காரங்களை இவங்களை அவ்வளோவா பிடிக்காது. ஏன்னா இவங்க ஒரு கண்டக்கோழிடா இவங்க கூட என்னத்தரா பேசன்னு சொல்லி அந்த ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்பாங்க, அந்த ஒரு இது இவங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனைகள் உண்டு. இவங்க ஒரு நல்ல உழைப்பாளி, அது வந்து நம்ம அதில் எந்த ஒரு மாற்றுக்கருத்துமே கிடையாது. செவ்வாய் வந்து தைரியம் வீரியங்கிறதுனால ஒரு உழைப்பாளியாக இருக்கும், ஒரு தைரியசாலியாக இருக்கும், தன்னை எளிமையாக காட்டிக்கொள்ளக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதாவது நாடி ஜோதிடத்தில் செவ்வாய் வந்து லேடிஸ் கணவர்களை குறிக்கும், இது செவ்வாய் நல்லா இருந்துச்சுன்னா கணவர்கள் அதற்கேற்ற மாதிரி அமைவார்கள், இது செவ்வாய் நீசமாக இருந்தால் கணவர்களுடைய இது வந்து கொஞ்சம் சுமாராக இருக்கும். ஸோ அது வந்து அதை நாம் டீப்பாக பார்க்கணும். அதை வந்து ஸோ சகோதரஸ்தானமும்
சகோதரை கண்ணு கொண்டாடுது. இது செவ்வாய் நல்லா இருந்தால் சகோதரர்கள் கூட நல்லா இருப்பாங்க, இல்லாவிடில் சகோதரர்கள் சண்டை போட்டுட்டு இருக்கு. ஆகவே இந்த செவ்வாய் உங்களுடைய ஜாதகத்தில் எவ்வளவு பலமாக இருக்குது, அதற்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுடைய சொத்துகள் அதெல்லாம் இருக்கும். ஸோ அது நாலாம் இடத்துல நம்ம செவ்வாய் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா உங்களுடைய சொத்துகளும் நல்லா இருக்கும், சுமாராக இருந்துச்சுன்னா உங்களுடைய சொத்துக்கள் சுமாராக இருக்கும், நீசமாக இருந்தால் அது இருந்தும் பயனற்று போயிருக்கு. ஸோ உங்களுக்கு செவ்வாய் எந்த மாதிரி இருக்குது, இதில் பிரச்சனைகள் வருமா, இதை இருக்கு நான் சொல்ல மேலே கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் நம்பருக்கு, நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உறுதியாக பதில் சொல்கிறேன். இந்த வீடியோ நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு அடிக்கடி வந்தோம்னா அந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு பதில் உடனே நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனே சப்ஸ்கிரைப் பட்டன் நம்பிக்கை பெல் பட்டன் நம்பிக்கைனா உடனே உங்களுக்கு தெரியப்படுத்தும். வீடியோ பிடிச்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.